இங்கே நம்ம கேக்குதானே நான் பேசுறது? நல்லா கேக்குதா? சரி. அண்ணா, இப்போ எல்லாரும் நம்ம இந்த தில்ராஜா படத்தை இப்போ பார்த்து வந்திருக்கீங்கண்ணே, படம் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கோம். என்னோட சைட்லேருந்து நான் ஒன்றே ஒன்று சொல்ல முடியுண்ணே, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேண்ணே, ரொம்ப போராடி வந்திருக்கேன், அவ்வளோதான். அதாவது அது நம்ம எச்சு வரைக்கும் போராடியாச்சு, இன்னும் இல்லை போராடுறதுக்கு. அதனால் படம் நீங்கள் பார்த்துட்டீங்க, உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ கரெக்டாக நம்மளை கொஞ்சம் நல்ல விமர்சனம் எழுதி கொஞ்சம் தூக்கி கொடுங்கண்ணே, சப்போர்ட் பண்ணுங்க. படம் நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கண்ணே, என்னால் அது ஒரு ரிக்வெஸ்ட் தான் பண்ண முடியும். சாரி சாரி சாரி, ஏன்னா ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கேன், எங்கேயாவது ஒரு வெளிச்சம் வருமா அப்படின்னு நானும் தேடிகிட்டு இருக்கேன். எங்கிட்ட இருக்கிற ஒரு ஹார்ட் ஒர்க்கும் முயற்சியும் எல்லாத்தையும் இந்த படத்தில் நான் போட்டேன். எனக்கு அதாவது என்னோட சூழலுக்கு இதுதான் பெஸ்ட்டு என்னால் கொடுக்க முடியும்ன்னு நீங்கள் தூக்கி விட்டீங்கன்னா இன்னும் நல்லா முயற்சி பண்ணி என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் வந்து நல்ல நல்ல படங்கள் பண்ண முயற்சி பண்ணுறேன். அதனால ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, அதை பார்த்து பண்ணி விடுங்கண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அதிரடியான சண்டை இருக்கா? ஒரு இது மட்டும் சொல்லுங்க, அதிரடியான காட்சிகள்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. ஈரோவுக்கான குழு தகுதி வீட்டு பாடி எல்லாமே நல்லா இருக்கு. தேங்க்ஸ், நல்லா வரிமுக வாழ்த்துக்கள். உங்களுடைய போன இதுலயே வரலாம், எதுக்கு ரஜினி போக முடியும்? ரஜினி ரசிகர், ஆமா, டைரக்டர் ஏ வெங்கடேஷ் ஒரு ஐடியா, அவர் என்ன சொன்னாரு நான் பண்ணிருக்கேன். அவர் பெரிய டைரக்டர், என்னை வச்சு இப்ப நம்ம கொஞ்சம் அடையாளம் இல்லாம இருக்கும்போது பெரிய டைரக்டர் யாரும் முன்னுக்கு வர மாட்டாங்க. அவரு வந்து சரி, இவனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நம்ம ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை வச்சு ஒரு சரி நீ நடி, நான் டைரக்ஷன் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டதே ஒரு பெரிய காட்ஸ் பிளெஸிங். ஸோ அதில் அவர் இங்கே உட்காருன்னு சொன்னால் உட்காந்துருக்கேன், எழுந்து நிற்க சொன்னால் நின்றுருக்கேன். அவர் என்ன சொன்னாரோ நான் அப்படியே பண்ணியிருக்கேன். ஏன் ஏது எந்த கேள்வியும் நான் கேட்கல. தேங்க்ஸ்ண்ணே, தேங்க்ஸ். ஆனால் ஜில்ராஜன் பேர் வேற, நான் சொல்கிறேன், படம் பேர் வந்து ஆக்சுவலி ரஜினி. நான் வந்து ஒத்துக்கிட்டு நடித்த படம் பேர் ரஜினி. ரஜினி அங்கிள் வந்து டைட்டில் ஒத்துக்கல, அதனால மட்டுமே தில்ராஜா. சோ சேஞ்ச் ஆச்சு, அதனால தான் இவரோட கரெக்டர் பேர் வந்து ரஜினி படத்துல, படம் பேர் வந்து ரஜினி. ஆக்சுவலி நான் அவருக்கு எல்லாத்துக்குமே அவர் சஜஷன் கொடுப்பாரு, எல்லாத்துக்கும் ஓகே தான் சொல்லுவாரு. ஏன் இந்த படத்து மட்டும் வேணாம்? அப்படி இல்ல, படம் வந்திருக்கல, ரஜினி டைட்டில் படம் வந்திருக்கு, எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இல்ல, ரஜினின்னு வரல. எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல்லாம் விட்டுருங்க, ஏன்டெல்லாம் சண்டை போட முடியாது, அதை விட்டுருங்க. பட் அது விட்டுருங்க, அது அது விஷயம் இல்லை. ஸோ அப்படி ஆரம்பிச்சு வந்தது தான் தில்ராஜா. இல்ல சொல்ல, இல்ல அவருக்கு தெரியாது, உண்மையா அவருக்கு தெரியாது, அவருக்கு தெரியாது. அண்ட் ஜஸ்ட் ஒரு சி, எல்லாருக்குமே வந்து என்னன்னா அவங்க பேரு வச்சு ஒரு படம் எடுக்கும் போது வந்து யோசனை வரும் இல்லையா, என்ன எடுப்பாங்க, என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க தெரியாது. அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ், அவருக்கு இருக்கிற கனெக்ஷன்ஸ் வந்து வேற லெவல், பெரிய லெவல் டைரக்டர் அவர். ஆனா அவர் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டார், அவர் அந்த மாதிரி வந்து போக மாட்டார். அதனால அவர் கேட்கல. ரஜினி பேர் ரஜினி வேணாம் சொல்லுவான். தில்ராஜு ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆச்சு, விஜய் வச்சு அவ்வளவு பெரிய படம் எல்லாம், அவரு டைலாக வேற படத்துல வச்சிருக்கீங்க, சாங் வேணுமா சாங் இருக்குது, ஃபைட் வேணுமா ஃபைட், அவர் எதுவும் வருத்தப்படுவார் யோசிக்கலையா? யோசிச்சேன், அவர்கிட்ட பேசணும். அவர் அண்ணன் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைனாரு. அவர் மீட் பண்ணலான்னு போகும்போது அவர் நம்ம பவர் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் சார் வந்து எலெக்ஷன் ஜெயிச்சதுனால அதில் பிஸியாக இருந்தார்.
பிரச்சனை வரலங்க. இந்த டயத்துல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, ஏன் கேக்குறாங்க கேள்விங்கன்னா, இப்ப படத்துல உள்ள பாக்குறப்ப எனக்கு முன்ன பின்ன இருந்தவங்களாம் நீங்க ஜெயம் ரவி லுக்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப ஜெயம் ரவி ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு, இந்த டயத்துல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணா ஒரு பெரிய பப்ளிசிட்டி. சும்மா வாயை மூடுங்க, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? அண்ணா அந்த லுக் இருக்காருன்னு எல்லாரும் அது ஓகே, அதுக்கும் ஜெயம் ரவி பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நம்ம படத்துக்கு பப்ளிசிட்டியா பண்ணிப்போம்னு கேக்குறாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த படம் நாங்க எடுத்து 2 இயர்ஸ் ஆகுது, ஆக்சுவலி 2 இயர்ஸ் ஆச்சு. அவரு ஆமா ஆமா அவர் வந்து ஆமா சரிங்க. நான் இந்த படத்துல என்னங்க நடிச்சிருக்கிறேன், ஒண்ணுமே நடிக்கல. நான் நிக்கிறேன், இல்ல நான் நிக்கிறேன், ஹீரோயின் இல்ல. அதுதான் சொல்றேன், சம்டைம்ஸ் சினிமாங்கிறது வந்து இல்ல அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை தான் மாறிடுச்சு, கை மாறிடுச்சு. அவ்வளவு எடுத்து நடிச்சீங்க, நமக்கு இது கிடைக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு. இதுல நம்மளால என்ன பண்ண முடியுமோ, எதை காமிக்க முடியுமோ, அல்டிமேட்டா அதெல்லாம் பண்ணிட்டேன். வேற ஒண்ணு நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அது இல்லாம ஏ வெங்கடேஷ் சார் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கறது, அது விட ரொம்ப பெரிய விஷயம். நம்ம அந்த நேரத்துல இதெல்லாம் ஒண்ணு வாய்ப்பு கிடைச்சு நம்ம ஜெயிச்சு வந்தாலே போதும்னு, அது அவ்வளவுதான். இது கொஞ்சம் நம்மள தூக்கி விட்டுருச்சுன்னா நல்ல நல்ல படம் பண்ணணும், அது இப்படிதான் பண்ணோம் அப்படிதான் பண்ணோன்னு இல்லை. மாதிரி பனித்தம் எடுத்து நாங்க வேற மாதிரி எதிர்பார்த்தோம், அவங்க இங்க ஹீரோயின் வல்லன்னு வருத்தப்பட்டாங்க, நாங்க அவங்களே இன்னமும் ஹீரோயினா நினைச்சிருக்கோம். நீங்க எப்படி துணிச்சாலும் அம்மா வாக்குங்க. இன்னொரு விஷயம் நான் வந்து இங்க சொல்லி ஆகணும், ஏ வெங்கடேஷ் சார் வந்து இன்னைக்கு இங்க வர வேண்டியது, பட் ஒரு முக்கியமான ஃபேமிலி ஃபங்க்ஷன், ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்து வர முடியாத காரணனால இன்னைக்கு இங்க இல்ல. பட் அவரோட சார்பில் தான் நான் இங்க வந்தேன். ஆக்சுவலி இந்த படத்துக்கும் எனக்கும் பெரிய ரிலேஷன்ஷிப்னு சொல்ல முடியாது, நானும் ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ரெண்டு நாள் ஒர்க் பண்ணேன் அவ்வளவுதான். பட் சார் மேல எனக்கு அவ்வளோ மரியாதை இருக்கு. லிட்ரலி வி போத், நானும் ஏ வெங்கடேஷ் சாரும் வந்து வி ஆர் லைக், சினிமா மேல ஒரு பேஷன் இருக்கு, சினிமா பத்தி பேசிட்டே இருப்போம். இந்த படம் நீங்க பாருங்கன்னு வேற, நான் இந்த படம், நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்றோம். ஈவன் சத்யா, வி ஆல் டாக் அபவுட் ஃபிலிம்ஸ், வி ஆர் வெரி பேஷனட் அபவுட் ஃபிலிம்ஸ். தட் இஸ் வை ஐ எம் ஹியர் டுடே டு ரெப்ரசென்ட் ஹிம், பிகாஸ் ஏன்னா அவரால் வர முடியாத ஒரே ஒரு காரணத்தினால்தான் நான் வேற விஜய் டிவி பிக் பாஸோட கர்டன் ரேசர் இவெண்ட்ல இருந்தேன் நான். அக்டோபர் 6th வந்து பிக் பாஸ் லான்ச் ஆகுது, விஜய் சேதுபதி இஸ் டூயிங் சீசன் 8. அதுக்கு முன்னாடி அந்த ஈவெண்ட் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் வரோம். ஸோ அதை முடிச்சுட்டு இங்கே வந்தேன். பட் ஏ வெங்கடேஷ் சாருக்காக தான் வந்தேன், பிளஸ் திஸ் கை. ஏன் இந்த கைனா, எனக்கு ஐ டோன்ட் நோ ஹிம் ஆக்சுவலி. நான் ஒரு ரெண்டு நாள் தான் ஒர்க் பண்ணேன், ஆனால் ஒரு ப்ரொடியூசரோட வலி என்னங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியும். ஒரு ஆர்டிஸ்டாக இருந்து இப்போ யாரோ கேட்டாங்க ப்ரொடியூசர் பற்றி, சிச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டான்சஸ் தான். படம் ரிலீஸ் ஆகணும் அவ்வளோதான், யார் இருக்காங்க யார் இல்லைங்கிறது முக்கியம் கிடையாது, படம் ரிலீஸ் ஆகணும். நல்ல படங்க எனக்கு, எனக்கு பார்த்த வரைக்கும் நிஜமாக சொல்கிறேன், நான் ஒரு ஆர்டிஸ்டாக தான் பேசுகிறேங்க. எனக்கு ஏ வெங்கடேஷ் சார் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஒரு டைரக்டராக. இன்னைக்கு ட்ரெண்டில் ஒரு டைரக்டர் என்ன எடுப்பாரோ அந்த விஷுவல் வந்து அவர் கொடுத்துருக்காரு, அது அது எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. பட் ஆஸ் அ ஹீரோ வந்து நின்று ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது வந்து பெரிய விஷயம். பணமும் செலவு பண்ணி அந்த எஃபர்ட் போடுறதே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அண்ட் ஐ திங்க் இஸ் ஆக்டட் வெரி வெல் ஆக்சுவலி. நல்ல ஒரு ஹீரோ மெட்டீரியல், நல்ல சப்ஜெக்ட்ஸ் தேர்ந்தெடுத்து பண்ணால் கண்டிப்பாக ஜெயிப்பார், கண்டிப்பாக. சொல்லவே முடியாது இல்லைங்க, சினிமாங்கிறது அன்பிரடிக்டபிள், வி நெவர் நோ.
பெரிய படம் எல்லாம் ஜெயிச்சிடுச்சா சொல்லுங்க. சோ சினிமாங்கிறது வந்து திரைக்கதை தான், திரைக்கதைங்கிறது வந்து இதுல ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ லெட்ஸ் சீ, பாக்கலாம், மோதுவோம். எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்றீங்க, படம் நடிக்கிறீங்களோ இல்ல எல்லாத்துக்கும் வரீங்க. தண்டுபாளையம் படத்துல கூட ரெண்டு மூணு சீன் தான் வரீங்க, அதே மாதிரி இந்த படத்தும் ரெண்டு மூணு சீன் தான் வரீங்க. ஏன் உங்களோட நடிப்பு குறைஞ்சிருச்சா, இல்ல எனக்கு இது போதும் நான் இப்படியே எடுத்துக்கலாம்னு ஒரு எண்ணம் இருக்கு? எதுல சான்ஸ் ஸ்கிரீன் பிரஷர் ரொம்ப கம்மியா இருக்கு? இதுலயா? இதுலயும் சரி, தண்டுபாளையத்துக்கு கொஞ்சம் தான். ஆமா ஆமா, அதுவே போதுங்கிறாங்க. அப்புறம் என்னங்க, ஏங்க பெரிய பேமெண்ட் கொடுத்து ரெண்டு நாள் கூப்பிடுறாங்க, நான் நல்லா இருக்கேன். போறப்போ மேடத்தெல்லாம் கூப்பிட்டு போவீங்களா? ஏன்னா இவ்வளவு அளவுக்கு சப்போர்ட் பண்ணி டைரக்டர் வந்து ஏதோ காரணம் இருக்குது ஓகே, ஆனா அதாவது அவங்களுக்கு முடியலங்கிற ஒரு காரணம், ஆனா இவங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்க, அவங்க ஒரு பசியான ஆர்டிஸ்ட். கண்டிப்பா பெருமாள் இருக்காரு, அவரு பாத்துட்டு இருக்காரு எல்லாத்தையும் கரெக்டா, அவரே ஒத்துக்கிட்டாரு. நம்ம என்ன, அவருக்கு தெரியாதா? நான் கேக்குறேன், அவர் வந்து கனவுல வந்து செருப்பு சைஸ் சொல்றவரு, இது சொல்ல ஏன் பேசியாச்சு அதை பத்தி. அது அது உண்மையா அப்படிதான் பேர் வச்சது, அதை மாத்தியாச்சு. இல்ல நான் ஏன் சொல்லக்கூடாது? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் சொல்லலாம், அதெல்லாம் சொல்லலாம். இந்த பாருங்க, பேருங்கிறது ப்ராப்பர் நவுன் கரெக்டா? இல்ல நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், எனக்கு வந்து நான் படிச்சிருக்கேங்க, பேருங்கிறது ப்ராப்பர் நவுன் கரெக்டா? ஸ்பெல்லிங் கூட தப்பா நம்ம எழுதலாம், ஆனா அந்த பேருங்கிறதுக்கான இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. வனிதான்னு ஒரு படம் எடுத்தா என்னால நிறுத்த முடியாது. வனிதான்றது உலகத்திலே ஒரே வனிதாவா? தப்பு. அது ரஜினி அங்கிளா இருந்தாலும் அது வந்து ரஜினிங்கிறது யாருன்றது கதையில உள்ள போலாமே தவிர டைட்டிலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ரஜினிங்கிற ஒரு படம் தான் நான் நடிக்க வந்தேன், அது தில் ராஜாவா மாறிடுச்சு, பட் நல்லா இருக்கு படம்.